சரி, மீண்டும் சந்திக்கிறோம். வணக்கம். ஐரோப்பா நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வருகின்ற மூத்தோர் புகழ் பகுதி. மூத்தோர் புகழ் பகுதியில் இன்று யார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற எங்களுடைய அறிஞர் அல்லது எங்களுடைய கலைஞர் யாரை நாங்கள் பார்த்து ரசித்திருக்கிறோம் அல்லது இவர் எம்மவர் காலத்திலே வாழ்ந்திருக்கிறாரா என்ற எதிர்பார்ப்போடு நிச்சயமாக நீங்கள் காத்திருப்பீர்கள். சரி, இன்றைய நாள் மூத்தோர் புகழ் பகுதியில் எல்லோரையும் வசீகரமான தோற்றத்தில் நிமிர்ந்த நிலையோடு, நேரிய நோக்கோடு, நல்ல பொன்முருவர் பூத்த முகத்தோடு, எல்லோரையும் கவர்ந்த இனிய குரலோடு, உறுதியான பேச்சோடு, உள்ளுணர்வுகற்ற தெளிவான பேச்சோடு நேரடியாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்த தமிழ் அறிஞர் பண்டிதமணி சி கணபதிப்பிள்ளை ஐயா அவர்களை பற்றிய பதிவாக இன்றைய மூத்தோர் புகழ் பகுதி வர இருக்கிறது. பண்டிதமணி சி கணபதிப்பிள்ளை ஐயா அவர்கள் நல்வழிப்படுத்தக்கூடிய ஏராளமான விடயங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஈழத்தின் தமிழ், சைவ சமயம், தமிழ் இலக்கியம் போன்ற துறைகளில் ஈடுபாட்டை கொண்ட இவர் யாழ்ப்பாணம் வடக்கே அமைந்திருக்கின்ற மட்டுவில் பிரதேசத்தில் ஊரில் பிறந்திருக்கிறார். பல்வேறு தமிழ் அறிஞர்களிடம் அவர் கல்வி கற்று நாவல காவிய பாடசாலையில் சேர்ந்த கால பகுதியில் தான் சுன்னாகம் குமாரசாமி புலவர், வீத்தகம் ச கந்தையா பிள்ளை, வித்துவான் சுப்பையா பிள்ளை, சுவாமி விபுலானந்தர் ஆகியோரிடம் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகளை அவர் பெற்றிருந்தார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1926 மதுரை தமிழ்ச்சங்க தேர்விலே சித்தி பெற்றுக் கொண்ட அவர் பண்டிதர் பட்டத்தை பெற்றுக் கொண்டிருந்தார். அந்த இடத்தில்தான் அதனை தொடர்ந்து அவர் ஆசிரியர் பணியிலே இணையக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிட்டியது. மட்டுவில் சந்திரமௌலி விஸ்வவித்யாலயத்தில் காவிய வகுப்புகளை நடத்தி பண்டிதமணி ஆசிரியராக தன்னை ஆரம்பித்துக் கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி சைவாசாரிய கலாசாலையில் விரிவுரையாளராக பணியாற்றுகிறார். அதற்கு முன்னதாக கோப்பாய் அரசினர் பயிற்சி ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் பண்டிதமணி கற்றுத்தேறிய பின்னர் தான் விரிவுரையாளராக வருகிறார். இதில் அவர் ஆற்றிய திருநெல்வேலி பரமேஸ்வரா கல்லூரியில் அவர் ஆற்றிய உரையைத் தொடர்ந்து பண்டிதமணி என்று தமிழ் அறிஞர்களால் அழைக்கப்படுகின்ற பெருமையை பெறுகிறார். 1951 அது நடைபெற்றது. அங்கு ஆற்றிய உரை தமிழ் உலகில் ஒரு முக்கியமான உரையாக கூட கணிக்கப்பட்டது. அங்கு வந்த தமிழக அறிஞர்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை பண்டிதமணி என்ற பட்டத்தை கொடுத்து கௌரவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் பண்டிதமணி அவர்களுடைய தமிழ் தொண்டினை பாராட்டி இலங்கை பல்கலைக்கழகம் இலக்கிய கலாநிதி என்ற பட்டத்தை, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 1978 மீண்டும் இலக்கிய கலாநிதி என்ற பட்டத்தை வழங்கி அவருக்கு கௌரவித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இலக்கிய கலாநிதி என்று இருவேறு பட்டங்களை பெற்று, இரு தடவைகள் பெற்று பண்டிதமணியாக சி கணபதிப்பிள்ளை அவர்கள் பல நூல்களை எழுதியிருக்கிறார். கண்ணகி தோத்திரம், கதிர்காமன் வேலன் பவரி வருகின்றான், இலக்கிய வழி, சைவ நற்சிந்தனைகள், பாரத நவமணிகள், கந்தபுராண கலாச்சாரம், கந்தபுராண போதனை, சிவராத்திரியில் சிந்திக்கத்தக்கவைகள், செந்தமிழ் களஞ்சியம், சமய கட்டுரைகள் என்று அவர் எழுதிய நூல்கள் பல சில நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் அத்வைத சிந்தனை என்று சொல்லப்படுகின்ற நூல் மிக முக்கியமாகவும் பார்க்கப்பட்டது. மட்டுவில் கிராமத்தில் இன்றும் அவர் நினைவாக பண்டிதமணி மணி மண்டபம் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1999 மட்டுவில் இந்து இளைஞர் மன்றத்தினர் அவருக்கு 100 விழா எடுத்து கௌரவித்தமையும் குறிப்பிடத்தக்கிறது. இலங்கை அரசு பண்டிதமணி அவர்களுக்கு 1999 முத்திரை வெளியிட்டு கௌரவித்தமையும் குறிப்பிடத்தக்கிறது. மட்டுவில் சந்திரமௌலி வித்யாலயத்தில் பண்டிதமணி அவர்களுக்கு உருவச்சிலை ஒன்று இன்றும் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கிறது. ஈழத்தின் அறிஞர், சைவ சமயம், தமிழ் இலக்கியம், மெய்யியல், தமிழர் பண்பாடு என்ற சகல துறைகளிலும் அவர் ஆற்றிய உரைகளும் எழுதிய கட்டுரைகளும் 23 நூல்களாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இத்தனை துறைகளில் பண்டிதமணி சி கணபதிப்பிள்ளை அவர்கள் எமது தமிழ் இலக்கிய துறைக்கு தன்னுடைய முழுமையான ஈடுபாட்டை வெளிப்படுத்தி தமிழ் இலக்கிய துறையில் ஒரு நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார். பண்டிதமணி சி கணபதிப்பிள்ளை அவர்களை, அவருடைய சேவைகள் இன்றும் தமிழ் இலக்கிய துறையில் பாராட்டப்படுகின்ற சேவைகளாக இருக்கிறது.
இன்றைய மூத்தோர் புகழ் பகுதியில் பண்டிதமணி சி கணபதிப்பிள்ளை ஐயா அவர்களை பற்றி பார்த்திருக்கிறோம்.